திமுகவில் பார்த்தீங்கன்னா நிற்கிற ஒவ்வொருத்தருமே வந்து அதிக பணம் உடையத்தையும் செல்வம் உடையையும் குறுநில மன்னர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் நாம் தமிழரில் மட்டும்தான் பணம் இல்லாத மனிதர்களையும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம சமமாக இருக்க மக்களையும் நீங்கள் நில்லுங்க. நேற்று சீமானவர்கள் கூட சொல்கிறாங்க பணம் இல்லாதவனுக்கு பதவி கொடுக்கணும், அப்போதான் அவங்க வந்து பணம் இல்லாதவங்க நல்லா வாழ வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீமானவர்கள் சொன்னதை நிறைவேற்றிருக்காங்க, அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. இப்போ சில சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது நிறைவேற்றும் சொல்லாததையும் நிறைவேற்றும். எப்போ ஒருத்தவங்க தான் கட்சி ஆட்சிக்கே இன்னும் அவங்க வரல, அவங்க பயணிச்சு வெற்றிகரமாக அவங்க பயணம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பொழுது இப்போயே சொன்னதை செய்கிறாங்க. போன தேர்தல் அறிக்கையை கொடுத்தவங்க இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த கதை கிடையாது, தெளிவாக சொல்கிறாங்க. பணம் இல்லை நிற்க வைப்போனாங்க, கரெக்டாக நிற்க வைக்கிறாங்க. பெண்களை நிற்க வைப்போம், சம உரிமை கொடுப்போம்னு சொன்னாங்க, கரெக்டாக அதை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சியில் எந்த மாதிரி வேட்பாளர்களோ கம்மியாக சொல்லக்கூடியவர்களையோ செல்வாக்கு இல்லாதவர்களையும் நிற்க வைக்கல. நாம் தமிழர்களை மட்டும்தான் செல்வாக்கு இல்லாதவங்களை சக மனிதர்களை செல்வம் இல்லாதவங்களை நிற்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஒரு சாதனை, அது பெரும் சாதனை. நாம் தமிழர் வந்து அவங்களோட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்களே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்லையா, தெரியும் எப்படி கேக்குறீங்க? தெரியுமான்னு கேக்குறீங்க, நம்ம தமிழ் தேசியம் சார்பாக செயல்படுறோம், தெரியுமான்னு கேக்குறீங்க. என்னென்ன எந்தெந்த தொகுதியில யார நிக்கிற அந்த அறிவிப்பு சொல்ல முடியுமா? சொல்லுவோம். தென்சென்னை தமிழ்ச்செல்வி, நாகப்பட்டினம் கார்த்திகா, மயிலாடுதுறை காளியம்மாள். கட்சியிலும் ஒரு பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. எல்லா கட்சியிலையும் வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க, கூட்டணிகள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ நாம் தமிழர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா வேட்பாளர்களும் 20 ஆண்கள் இருக்காங்க, 20 பெண்கள் இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் சமமா இருக்காங்க. அதாவது அவையார் சொன்னாங்க இல்லைங்களா, சாதி இரண்டு வழிய வேறு இல்லைன்னு சொல்லிட்டு, அது இதுதான்ப்பா சாதி அப்படிங்கிறத சமையல் நிரூபிச்சிருக்காங்க. அதே போல் நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பெண்கள் தான். ஆனால் அவங்க சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பெண் வேட்பாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நிற்கிற ஒவ்வொருத்தருமே, அதாவது தமிழ் தேசியத்திற்காக தன் மண்ணுக்காக தன் இனத்திற்காக போராடக்கூடிய ஒவ்வொருத்தருமே சிறப்பானவங்க தான். அதில் இவங்க எல்லாருமே சிறப்பானவங்க தான். இந்த மாதிரி நான் வேட்பாளர் லிஸ்ட்டை வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க, நாம் தமிழ் அறிவிச்சிருக்காங்க. இதுவே பாஜக திமுக அதிமுக அறிவிச்சதெல்லாம் பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க. ஆனால் இவங்களை மட்டும் வந்து ஊடகம் வந்து புறக்கணிக்கிறீங்க. யார் இல்லையா? நாம் தமிழர் மட்டும் ஊடகம் வந்து புறக்கணிக்கிறது இல்லாதீங்க. ஆமாம், அவங்களுக்குலாம் புறக்கணிக்க தான் செய்வாங்க. அவங்களுக்குலாம் அவங்களாம் திராவிடர்கள். அரசியல் கருதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைபவர் இளம் பேச்சாளர், அடுத்த தலைமுறை அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் தான் நம்ம இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம் தமிழர் வந்து அவங்களோட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்களே, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இல்லையா, திடீர்னு எப்படி கேக்குறீங்க? தெரியுமான்னு கேக்குறீங்க, நம்ம தமிழ் தேசியம் சார்பாக செயல்படுறோம், தெரியுமான்னு கேக்குறீங்க. என்னென்ன எந்தெந்த தொகுதியில யார நிக்கிற அந்த அறிவிப்பு சொல்ல முடியுமா? ஐயா சொல்லுவோம். அதாவது இப்ப அரக்கோணம் பாத்தீங்கன்னா அப்சியா நஸ்ரின், அப்சியா நர்சரிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஆரணி பாக்கியலட்சுமி, காஞ்சிபுரம் சந்தோஷ்குமார், கடலூர் மணிவாசகம், கன்னியாகுமரி மரிய ஜெனிஃபர், கோவை கலாமணி, திண்டுக்கல் கைலை ராஜன், திருநெல்வேலி சத்யா, திருப்பூர் சீதாலட்சுமி, தென்சென்னை தமிழ்ச்செல்வி, நாகப்பட்டினம் கார்த்திகா, மயிலாடுதுறை காளியம்மாள், ஈரோடு கார்மேகம், கரூர் கருப்பையா, திருப்பெருமத்தூர் சிவகுமார், திருவண்ணாமலை ரமேஷ் பாபு, தருமபுரி அபிநயா, திருவள்ளூர் ஜெகதீஷ் சந்தர், தென்காசி இசைமதிவாணன், நீலகிரி ஜெயக்குமார். அதே போல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 20 வேட்பாளர்கள் சொல்லியிருக்கோம். 21 பொள்ளாச்சி சுரேஷ்குமார், விழுப்புரம் களஞ்சியம், வேலூர் முருகன், மதுரை சத்யாதேவி, பெரம்பலூர் தேன்மொழி, தேனி அருணாதேவி, சிதம்பரம் ஜான்சிராணி, ராமநாதபுரம் சந்திரபிரபா, தூத்துக்குடி ரவீனா ரூத் ஜெயன், நாமக்கல் கனிமொழி, சிவகங்கை எழிலரசி, வடசென்னை அமுதினி ஜெயபிரகாஷ், கள்ளக்குறிச்சி ஜெகதீச பாண்டியன், மத்திய சென்னை கார்த்திகேயன், வேலூர் மகேஷ் ஆனந்த், சேலம் மனோஜ்குமார், திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ், தஞ்சை ஹுமாயூன், விருதுநகர் கௌரி பாண்டியன், புதுச்சேரி மேனகா. பரவாயில்லையே, 40 தொகுதி வேட்பாளர்களையும் ஆதாரத்தோடு வச்சிருக்கீங்க. இதில் வந்து என்ன சிறப்பம்சமாக ஒன்று பார்க்க போகுது, அது என்ன?
இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, இப்ப எல்லா கட்சியும் வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல பார்க்கும்பொழுது நாம் தமிழர்ல மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, இதுல சரிசமமா ஆண்களும் இருக்காங்க, சரிசமமா பெண்களும் இருக்காங்க. இதுதான் சம உரிமை நடுநிலைமை அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. ஆனா மற்ற கட்சிகள்லாம், நாங்கெல்லாம் சம உரிமை கொடுத்தவர்கள், பெண் கல்வி கொடுத்தவர்கள், பெண் உரிமை கொடுத்தவர்கள், எங்கயா மூணு பெண் வேட்பாளர்கள் வச்சுட்டு பெண் உரிமை கொடுத்தவர்கள், பெண்ணை மீட்டெடுத்தவர்கள் சொல்லிட்டு, யார் இப்ப பெண்ணை மீட்டெடுத்தா? மக்களான உங்களுக்கும் தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில ஒரு பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. எல்லா கட்சியிலும் வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க, கூட்டணிகள் அறிவிச்சிருக்காங்க. இப்ப நாம் தமிழர்ல மட்டும் பாத்தீங்கன்னா, இங்க இருக்க எல்லா வேட்பாளர்களும் 20 ஆண்கள் இருக்காங்க, 20 பெண்கள் இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் சமமா இருக்காங்க. அதாவது அவையார் சொன்னாங்க இல்லைங்களா, சாதி இரண்டுடைய வேர் இல்லைன்னு சொல்லிட்டு, அது இதுதான்ப்பா சாதி அப்படிங்கிறத செம்மையா நிரூபிச்சிருக்காங்க. அதே போல நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பெண்கள் தான். ஆனா அவங்க சொல்றது என்ன பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பெண் வேட்பாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல அதிமுக பாத்தீங்கன்னா 1 பெண் வேட்பாளர். ஓகே ஓகே, இந்த வேட்பாளர் அறிவிப்பு 20 பெண்கள் 20 ஆண்கள் சொன்னீங்களா, இதுல யார் யாரெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்களா இருக்காங்க? அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காளியம்மாள் அவங்க வந்து மீனவ விடுதலை போராட்டத்தில் ஒரு பயங்கரமான பங்கு வகிச்சாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, வீரியமாக இருக்கும். சீமான் அவர்கள் எப்படி பேசுவாங்களோ அது போல வெளி கொண்டு அவங்க பேசும்போதே நம்மளுக்கு, அவங்க ஒரு தடவை பேசியிருந்தாங்க, காங்கிரஸையும் திமுக நான் பழி வாங்கணும்னு சொல்லி, நான் வெட்டுவேன் அப்படின்னா நம்மளுக்கே எரிஞ்சு வரணும் அப்படின்றது போல அவங்க ஒரு காணொலியில பேசியிருந்தாங்க. அதை பேசும்போது அவங்க சொல்றதெல்லாம் மலைப்பாவும் அப்படியே நம்மளுக்கே அதெல்லாம் செய்யணும் போலவும், அப்படியே வீர் கொண்டு எழுந்து நம்மளை அந்த மாதிரி பண்ண வைக்கிறதும் அப்படியே நம்மளை மலை அப்படியே ஆச்சரியத்துக்குள்ள அது ஆட்சிங்கிறது வந்து இது பண்ணணும். அதே போல பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் இருந்தாங்க. நான் சீமான் அவர்களை பார்க்க போகும்போது கூட அவங்க வந்து பக்கத்துல இருந்து, நாம் தான்ப்பா தம்பி திருச்சியில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க, நிறைய சொன்னாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர்லேயே தெரியும், சல்லிக்கட்டு ராஜேஷ்னு. அவங்க வந்து சல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு பயங்கரமான பங்கெடுத்து சல்லிக்கட்டு போராட்டத்தில் பயங்கரமாக போராடி இருக்காங்க. ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி வேட்பாளரில் ஜெகதீஷ பாண்டியன் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க வந்து தொடக்க காலத்துலேருந்தே சீமானன் கூட பயணிச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் என்ன போராட்டம்னாலும், களப்போராளி மாதிரி எந்த போராட்டம்னாலும் உடனே போய் போராடுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவரும் நட்சத்திர வேட்பாளர் தான். அதே போல பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் வேட்பாளர் இயக்குனர் கலைஞர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு மக்கள் நல அமைப்பு தான், என்ஜிஓன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களும் அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம சீமானம் கூட செயல்படுறது, போராடுறது, இந்த மாதிரியான பணிகளை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருமே நட்சத்திர வேட்பாளர்கள் தான். ஐயா, அதே போல் பார்த்தீங்கன்னா, கடலூர் வேட்பாளர் இருக்காங்க இல்லைங்களா, மணிவாசகுமார், அவரும் வந்து சுற்றுச்சூழல் போராளி, நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்கள்லாம் செய்வாங்க, நிறைய நற்பணிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, தென்காசி மதிவாணன் அப்படின்னு சொல்கிறாங்க, தென்காசியில் வேட்பாளராக நிற்கிறாங்க இவங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக களப்பணி, இவங்களும் திமுகவுக்கு எதிராக நின்று தமிழ் தேசியத்திற்காக நிறைய போராட்டங்கள் செஞ்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இளம் வயதினரை ஈர்க்கக்கூடிய பேச்சாளர்னு சொல்கிறாங்க. அவங்க பேச்சு மூலமாக எல்லாரும் ஈர்த்து தமிழ் தேசியம் பக்கம் இழுப்பாங்க, தமிழ் தேசியம் மூலமாக அவங்கள செயல்பட வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு போற்றக்கூடிய விடயம். அதை வந்து இந்த ஐயாவும் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க எல்லாருமே நட்சத்திர வேட்பாளர்கள். ஐயா, இப்போ நேரம் காரணமா இப்போ நான் சில பேர் தான் சொல்லியிருக்கேன், இவங்க இவங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதுல வந்து நட்சத்திர வேட்பாளர்கள் தான். சொல்லப்போனா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு. இப்படி கூட சொல்ல வேண்டாம், இதுல நிக்கிற ஒவ்வொருத்தருமே, அதாவது தமிழ் தேசியத்திற்காக, தன் மண்ணுக்காக, தன் இனத்திற்காக போராடக்கூடிய ஒவ்வொருத்தருமே சிறப்பானவங்க தான். அதில் இவங்க எல்லாருமே சிறப்பானவங்க தான். அப்படி இருக்கும்பொழுது இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா, நிற்கிற ஒவ்வொருத்தருமே வந்து அதிக பணம் உடையத்தையும் செல்வம் உடையையும் குறுநில மன்னர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் நாம் தமிழரில் மட்டும்தான் பணம் இல்லாத மனிதர்களையும், ஏழ்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களையும், நம்ம சமமாக இருக்க மக்களையும், நீங்கள் நில்லுங்க, நேற்று சீமானவர்கள் கூட சொல்கிறாங்க, பணம் இல்லாதவனுக்கு பதவி கொடுக்கணும், அப்போதான் அவங்க வந்து பணம் இல்லாதவங்க நல்லா வாழ வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீமானவர்கள் சொன்னதை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றுவாங்க? இப்போ சில சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது நிறைவேற்றும், சொல்லாததையும் நிறைவேற்றுவோம். எப்போ ஒருத்தவங்க தான் கட்சி ஆட்சிக்கே இல்லை, அவங்க வரல,
அவங்க பயணிச்சு வெற்றிகரமாக அவங்க பயணம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது இப்பயும் சொன்னதை செய்கிறாங்க. இன்னும் நாங்கள் போன தேர்தல் அறிக்கை கொடுத்தவங்க இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த கதை கிடையாது. தெளிவாக சொல்கிறாங்க பணம் இல்லை நிற்க வைப்போம்னாங்க, கரெக்டாக நிற்க வைக்கிறாங்க. பெண்களை நிற்க வைப்போம், சம உரிமை கொடுப்போம்னு சொன்னாங்க, கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சியில் எந்த மாதிரி வேட்பாளர்களோ கம்மியாக சொல்லும் உடையவர்களையோ செல்வாக்கு இல்லாதவர்களையும் நிற்க வைக்கல. நாம் தமிழர்கள் மட்டும்தான் செல்வாக்கே இல்லாதவங்களை சக மனிதர்களை செல்வம் இல்லாதவங்க நிற்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற பொழுது இதெல்லாம் ஒரு சாதனை, அனைவரும் சாதனை. இந்த வேட்பாளர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாயர்ஸு, டாக்டர்ஸு, கள போராளிகள் இப்படி இருக்காங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம இந்த வேட்பாளர்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக படித்தவங்க, அதான் மருத்துவர்கள். அதே இப்போ நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா. நான் சொன்னேன் இவங்க ஒவ்வொருத்தரும் பொன்னான வேட்பாளர்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த பொன்னான வேட்பாளர்களுக்கு எப்படி அதை சொல்கிறேன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து நிறைய கல்வி படிச்சிருக்காங்க, சொல்லப்படாமல் படித்தவங்களே இருந்த வேட்பாளராக சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் யார் அதிக படிச்சிருக்காங்களோ, யார் என்னென்ன செஞ்சுருக்காங்களோ அவங்க வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் படித்தவங்களால நம்மளால் செய்ய முடியும், மக்களுக்கு நம்மளை நல்லது செய்ய முடியும், சமூக போராளிகள், களப்பணியாளர்கள் இவங்களாம் வந்து வேட்பாளர்களாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற பொழுது அப்போ செயல்பாட்டில் இருக்கவங்கள போட்டிருக்காங்க. வீரியமாக இருக்கவங்களையும் செயல்பாட்டில் இருக்கவங்களையும் அதிக கல்வி பெற்றவங்களையும் போட்டிருக்காங்க. இப்போ நிறைய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா படித்தவங்களே இருக்க மாட்டாங்க, ஏதோ நாலு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வேட்பாளர்களை போடுவாங்க. ஆனால் இது டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. இவங்களுடைய கோட்பாடே வந்து மக்களுக்கு ஈர்ப்பாகவும் ரொம்ப ஒரு அதிசயமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கு. ஓகே ஓகே. இந்த மாதிரி நான் வேட்பாளர் லிஸ்ட்டை வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க, நாம் தமிழ் அறிவிச்சிருக்காங்க. இதுவே பாஜக திமுக அதிமுக அறிவிச்சதெல்லாம் பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க. ஆனால் இவங்கள மட்டும் வந்து ஊடகம் வந்து புறக்கணிக்குதுங்க. யாருங்கய்யா? நாம் தமிழர் மட்டும் ஊடகம் வந்து புறக்கணிக்குது இல்லாதீங்க. ஆமாம், அவங்களுக்குலாம் புறக்கணிக்கு தான் செய்வாங்க. அவங்களாம் திராவிடர்கள். நாம் தமிழர் வேட்பாளர்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை கூறினீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. அரசியல் கருதுன்னு இணைந்திருங்கள். அரசியல் கருதனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.